दक्षिणमूर्तियै शेषगिरिवनवेङ्कटेश्वरि तिरुमगळ् अलर्वेलुवै देवी सरस्वति ஆதி கங்கையை அறுபத்தாறு கோடி அகில புவனத்தின் தீர்த்தத்தை மத்ய கூர்ம வராக நரசிம்ஹவாமன அவதாரமூர்த்தியே வீரபரசுராம பலபத்ர ஸ்ரீராமகிருஷ்ண பௌத்தரே ஸ்ரீஹரி திருமார்பில் விளங்கிட் திவ்ய துளசி மகாதேவியை ஜனகன் திருமகள் பிராணநாதர் பரத லக்ஷ்மண சத்ருக்னனை ஆதிசக்தியை லக்ஷ்மி சரஸ்வதி சாவித்ரி காயத்ரி தேவியரை அகல்யா திரௌபதி சீதை தாரம் மண்டோதரி சதி பெண்டிரை தேவகி குந்தி சுபத்ரா ருக்மிணி சப்த ரிஷிகளின் தேவியரை சுவரத தேவி கௌசல்யாவுத் உத்தமி மார்களை ஐராணியுடன் சூரர்கள் தேவர் ஐராவதம் ஒற்றை சசை அருமையானதொரு காமதேனுவை அடைந்த கற்பகசோலையை அஷ்டதிக்பாலர் சப்ததேவி அஷ்டவசு அஷ்டகஜங்களை சித்தயோகியராச்சாரியர்களுடன் சிறந்த வித்யாதரர்களை வசிஷ்ட வாமதேவர் காஷ்யபர் அகஸ்திய அத்ரி ஆங்கீரசை புலஸ்தியர் கிருத்து புலகர் முதலான தவத்தில் பூஜ்ய மகான்களை வேதவியாசரை மார்க்கண்டேயர் வீணகான நாராதரை சூரசௌனகந்துர்வாச முனி ஜடபரத ஜருவை மதங்க மாமுனி ரிஷ்யசிங்கர் மகரிஷி ஷரபங்கரை பிரகு மகாமுனி கௌதம ரிஷியுடன் பேர் பெற்ற விஸ்வாமித்திரரை கனகாதிகளை ஜனகராஜனை சுகருடன் சதானந்தரை வைஷம்பாயன சோமந்துகை முனி பயிலவர் ஜாபாலியே கபில ரிஷியுடன் தத்தாத்ரேயர் காகி பரத்வாஜரே ஹயக்ரீவரை பிருஹஸ்பதி குரு ஆதிசங்கராச்சாரியரே பத்மபாதரை அஷ்டகோணர் புகழ்பெற்ற ராமானுஜரே சீதலாச்சாரி ஸ்ரீ கோவிந்த பாதரை சிறந்த மத்வாச்சாரியரை அகில உலகத்தை காத்து ரட்சிக்க அஷ்டலக்ஷ்மிநாதனை அனுமனை பொன்னிருவரையுடன் பன்னிருவரே பரமபக்தன் ருக்மாங்கதன் த்ருவன் பக்தமணி பிரஹ்லாதனை பக்தசிரோமணி குசேல அம்பரீஷன் பீஷ்மவிதுரனை பாஞ்சாலியே ஆதிமூலத்தை கூவி அழைத்திட்ட அறிவு கூர்ந்த கஜேந்திரனை அரனை ஸ்துதி செய்த வாணராவன் பிருங்கி சண்டிகேஸ்வரை பக்தர் குளங்களை பகவான் மூவர் பாரில் உள்ள புண்ணிய நதிகளை விளக்கேற்றி தொழுதிட்டேன் ஹிருதய சுத்தியுடன் போற்றினேன் பெரியோர்களை உதய காலத்தில் உள்ளம் தெளிந்து உதயத்தில் இங்கு பாடினேன் பாத கமலானே பவசம்
ரம் கடந்தேறினேன் கண்டு தொழுதே. இன்னைக்கு அந்த கரெக்ஷன் ஞாபகம் வந்தது. உச்சை ஸ்ரவஸ் அந்த வார்த்தை உமா, உச்சை ஸ்ரவஸ். உச்சை ஸ்ரவஸ்ங்கிறது ஒரு குதிரை, ஐராவதம் அப்படிங்கிறது ஒரு யானை, இதெல்லாம் அந்த மலை கடைதல், அந்த மலையை கடலை கடைந்ததுல இதெல்லாம் இந்திரனுக்கு கொடுக்கறாங்க. இந்திரன் கிட்ட நீங்க ஹேமலதா நீங்க இன்னைய திருப்பாவை பாருங்க. பதினெட்டாவது நாள் உந்து மதக்களிற்றன் முங்கோடாக தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கூழி அணைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் பூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேடுவோர் எம்பாவாய். அண்ணாமலையான்படி கமலம் சென்றிரைஞ்சும் அண்ணாமலையான் அடி கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் மொழியின் மணி தொகை வீரற்றார் போல் விண்ணோர் மோடியின் மணி தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவே கதேர் வந்து கார்கலப்ப கண்ணார் இரவே கதேர் வந்து கார்கலப்ப தன்னால் ஒளி மழங்கி தாரகைகள் தாமகல தன்னார் ஒளி மழங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் பெண்ணாகி ஆணாய் அழியாய் பீரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார மோதமுமாய் நின்றான் கழல் பாடி கண்ணார மோதமு நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்போ புனல் பாய் நாடேலோரம் பாவாய் பெண்ணே இப்போ புனல் பாய் நாடேலோ ரெம் பாவாய். திருச்சிற்றம்பலம் ஆம் உமா, ஒரு பாட்டு கிருஷ்ணகானம் மியூட் அன்மியூட் பண்ணி ராதேஷாமா ஹே கணேஷாமா ராதா மாதவ மங்களதாமா ராதேஷாமா ஸ்ரீ கணேஷாமா ராதா மாதவ மங்களதாமா ராதே ஷாமா நந்த நந்தனா ராதேஷாம்
नवनीत चोरा राधेशाम नारद प्रिया नाधेशाम नत जन पालन राधेशाम नारायण राधेशाम नारायण राधेशाम राधेशाम गोकुल नंदन राधेशाम राधेशाम गोकुल नंदन राधेशाम राधेशाम श्री घनश्याम राधा माधव मंगल धाम राधे गोपाला भक्तवत्सला गोपाला पक्षीवाहना गोपाला पाप विमोचन गोपाला पाहि मुरारे गोपाला नारायण गोपाला नारायण गोपाला गोपाला गोकुल नंदन गोपाला गोपाला गोकुल नंदन गोपाला राधे श्याम श्री घनश्याम राधा माधव मंगल धाम राधे गोविंद राम कृष्ण गोविंद रघुकुल नंदन गोविंद श्रीनिवास गोविंद श्री वेंकटेश गोविंद नारायण गोविंद नारायण गोविंद गोविंद गोकुल नंदन गोविंद गोविंद गोकुल नंदन गोविंद राधे श्याम श्री घनश्याम राधा माधव मंगल धाम राधे श्याम जय जय राधे कृष्ण। चलो या निशा सर्वभूतानां तस्यां जागृति संयमी या निशा सर्वभूतानां तस्यां जागृति संयमी जागृति भूतानि पश्यतो मुनेह सा निशा पश्यतो इदिले रेंडु वार्ते जागृति निशा निशा अडीने अदे रात्रि निशा उषा अंद सूर्यन विडियर्त्तुक्कु मुन्नाल वरक्कूडिय अंद कावि अदु उषा उषस् संध्या अदु सायंकाल नेरत्तिले इरुक्किर அந்த காவி சூரியன் மறையும் போது இதெல்லாம் வந்து பெண்ணுடைய பேர். இதெல்லாம் சமஸ்கிருதத்துல இந்த மாதிரி உயிரில்லாத விஷயத்துக்குள்ள பெண்மை அதாவது பால் உண்டு ஆகாசம் ஆண் பால் இந்த உஷா பெண் பால் உஷஸ் உஷக்காலம் அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால இப்போ வந்திருக்கு கொஞ்சம் வந்திருக்கு வெளிர்ந்து அதுக்கப்புறம் காவி வரும் அதே மாதிரி நிஷா அது ராத்திரி நிஷா
நிஷா, ரஜினி இதெல்லாம் ராத்திரி இருட்டு. அந்த நான் சொன்னேன் அந்த பூ பத்தி சொன்னேன், நிஷிகந்தா, கந்தம்னா வாசனை, நிஷிகந்தா ராத்திரில் வாசனை அடிக்கும் பூ நிஷிகந்தா. ரஜினிகந்தா ராத்திரியில் வாசனை பரப்பும் அந்த பூ ரஜினிகந்தா. கந்தம் இது வாசனை, காந்தம் காந்தா அது ஒளி, காந்திமதி அந்த நெல்லையப்பர் தேவியோட பேர் திருநெல்வேலி, காந்தி காந்திமதி இல்லை, காந்திக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, காந்திமதி காந்தினா ஒளி. நிஷிகாந்த் அப்படின்னு பேர் வைப்பாங்க, நிஷிகாந்த் நிஷிகாந்த்னு சொன்னா இருட்டில் ஒளி. ரஜினி காந்தா ராத்திரியில் ஒளியாக இருப்பவள், ஒளி கொடுப்பவள். இந்த நம்ம எழுத்துக்கள்ல ஒரு மாற்றம் வந்து, கக்கு தனி எழுத்து, கக்கு தனி எழுத்து, இது தமிழ்ல நடக்கணும். அப்பதான் இந்த உச்சரிப்பு குறை சரியா போகும். யா நிஷா, யா நிஷா எவள் ராத்திரியாக இருக்கிறாளோ, யா நிஷா யா எவளை ராத்திரியாக பார்க்கிறார்களோ, யாரு முனி, முனி முனிவன், யா நிஷா பஷ்யதோ முனே, தஸ்யாம் ஜாகிருதி, யா நிஷா பஷ்யதோ முனே, யா நிஷா சர்வபூதானாம், எல்லா உயிருக்கும் எது ராத்திரியாக இருக்கிறதோ, யா நிஷா சர்வபூதானாம், தஸ்யாம் ஜாகிருதி சம்யமி. அந்த இடத்துல இந்த வசம் செய்தவன், மனசை வசம் செய்தவன் அந்த இடத்துல ஜாகிருதி விழித்திருக்கிறான், அதாவது அவனுக்கு அது பகல் அப்படின்னு அர்த்தம். யஸ்யாம் ஜாகிருதி பூதானா, யஸ்யாம் ஜாகிருதி பூதானி, எங்கே வந்து மற்ற உயிர்கள் எல்லாம் விழிச்சுருக்காங்களோ அங்கே முனிவன் கண்ணை மூடிக்கிறான், அது அவனுக்கு ராத்திரி. சா நிஷா பஷ்யதோ முனே, சா அவளை முனிவர்கள், முனிவன் ராத்திரியாக பார்க்கிறான். அவ்வளோதான், இதுதான் இது ஒரு உவமைன்னு சொல்லலாம். இந்த ஸ்தித பிரஜனை பற்றிய சர்ச்சை நடக்கிறது, அவனுடைய பார்வையை சொல்ற. மற்ற எல்லோரும் எங்க கவனத்துல இருக்காங்களோ அப்போ இவன் அதை வந்து இருட்டா இருப்பான், அங்க அவனுக்கு அலட்சியமா இருப்பான், இவன் பார்வை அங்க போகாது. மற்ற எல்லாரும் எதை பார்க்க மறுக்கிறார்களோ, ராத்திரியாக கண்ணை மூடிக்கிறாங்களோ, அங்கே இவன் அதை விழித்திருப்பான், பகலாக பார்ப்பான், அங்கே முழிச்சிருப்பான். நிறைய விஷயத்துல நம்ம இப்படி பார்க்கலாம். நம்ம ஒரு ராக்கெட் லான்ச்சிங் கல்பாக்கத்துக்கு ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போனா நமக்கு என்ன புரியும், அதெல்லாம் பார்த்தா. நம்ம வீட்டுல தீபாவளிக்கு விட்ட ராக்கெட்டு, ஓ இது அந்த ராக்கெட் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அதே அதை பார்த்துதான் நம்ம இத செஞ்சிருக்கோம், வானத்துல விடுற ராக்கெட்டு. ஆனா நமக்கு நம் பார்வைக்கு அது அவ்வளவுதான் புரியும், விஞ்ஞானிக்கு அங்கே இருக்கிறவனுக்கு அதை தாண்டி உள்ள விஷயம் புரியும். இது நமக்கு எல்லா விஷயத்திலும் பார்க்கலாம்.
நமக்கு ஒவ்வொரு மின்சாரத்துடைய ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஒரே மின்சாரம், இங்க ஃபேனை சுத்த வைக்கிறது, அங்க லைட்டை எரிய வைக்கிறது, அதிலே குண்டு பல்பை மஞ்சளா எரிய வைக்கிறது, இதை நீளமா எரிய வைக்கிறது, டியூப்லைட்டை அங்க இஸ்திரி போடுறது, துணிக்கு இந்த இடத்துல ரொட்டி பண்றது, அல்ல சாதத்தை கூட்ட சுட வைக்கிறது. அதே மின்சாரம் ஒரே இடத்துல இருந்து வருது. அங்க வந்து இரும்ப புழக்கிறது, இன்னொரு இடத்துல இரும்ப சேர்த்து வைக்கிறது வெல்டிங் பண்ணி, குழந்தைய காப்பாத்துறது இன்குபேட்டர்ல, அதே மின்சாரம் உடம்பை எரிக்கிறது ஸ்மசானத்துல மயானத்துல. இதை பார்த்தா நமக்கு எப்படி எப்படி அது ஒரே மின்சாரத்துல இத்தனை வகை வேலை அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஆனா சயின்ஸ் தெரிஞ்சவனுக்கு அதே இடத்து அவனுடைய பார்வை, மின்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஆற்றல் எனர்ஜி, அது ஒரு வகையிலேருந்து இன்னொரு வகைக்கு மாற்ற முடியும். கன்வர்ஷன், கன்வர்ஷன் மாற்றம், அந்த மாற்ற முடியும் அப்படிங்கிறத தெரிந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இது மின்சாரம் மட்டும் இல்லை, எல்லா ஆற்றலையுமே ஒன்னுலேருந்து இன்னொன்றுக்கு மாற்றலாம். அக்னி ஆற்றல், அதை நம்ம உணவுல உணவை சமைத்து உணவு நமக்கு சாப்பாடு நமக்கு உடம்புக்கு தேவையான ஆற்றலா மாத்தணும். அக்னி ஆற்றல வெந்நீரை கொதிக்க வச்சு அந்த நீராவியை பாய்ச்சி மின்சார ஆற்றலா மாத்தணும். அக்னி ஆற்றல வெந்நீரை கொதிக்க வச்சு ஆவியை அந்த மோட்டருக்குள்ள இன்ஜின்குள்ள செலுத்தி ட்ரெயினை ஓட்ட வைக்கலாம் ஸ்டீம் இன்ஜின்ல. அந்த மாற்றம் நம்ம மின்சாரத்தை ஒளியா மாத்துறோம், டார்ச் லைட்ல லைட்டா மாத்துறோம், இல்ல பல்புல காற்றை வந்து மின்சாரமா மாத்துறோம், காற்றை வச்சு அந்த மின்ன ஆலைகளை சுத்த வச்சு அதுல இருந்து மின்சாரமா மாத்துறோம். பழைய காலத்துல நம்ம சைக்கிளை ஓட்டும் போது சைக்கிள் டயர் சுத்தும் போது அதுல உரசின் இருக்கிற சின்ன அந்த டைனமோ அப்படிங்கிறது அதுல இருக்கிற மூடி மாதிரி ஒண்ணு, அது சுத்தும் சைக்கிள் டயரோட சேர்ந்து. அது சுத்த சுத்த உள்ள இருக்கிற பேட்டரியில லைட்டு ஒரு உற்பத்தி ஆகும். அந்த லைட்டு வந்து வயர் வழியா முன்னால இருக்கிற விளக்கை ஏற்றும் சைக்கிள்ல. அப்போ சைக்கிள்ல சுத்த வைத்து நம்ம காலில் இருக்கிற சக்தியால பெடல் அடிச்சு சைக்கிளை சுத்த வச்சு மின்சாரத்தை உருவாக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜியை வந்து அழிந்து போகாது, சக்தி அழிவற்றவள், அவள் வெவ்வேறு ரூபத்தில் இருக்கிறாள். துர்கையா இருக்கிறா, காளியா இருக்கிறா, ஞானமா சரஸ்வதியா இருக்கிறா, ஐஸ்வர்யமா லக்ஷ்மியா இருக்கிறா. அந்த ஆற்றல் வந்து ரூபங்களை மாற்றிக்குமே தவிர அது அழிந்து போகாது. அதுதான் இப்படி இந்த சயின்ஸ் தெரிந்தவனுக்கு இந்த ஆச்சரியம் ஏற்படாது. நம்ம பம்பரத்துல நல்ல இருக்க கயிறை கட்டிட்டு விட்டா, சாட்டைய அடிக்கிற மாதிரி விட்டா அது சுத்தின்றே இருக்கும். அதுல அந்த ஆற்றல் இருக்கிற வரைக்கும் சுத்தும். சென்ட்ரி ஃபியூகல் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. நம்ம கயிற்றை கட்டி அப்படி அடித்து ஒரு தடவை தான் விடுறோம், ஆனா அந்த கயிற்றுலேருந்து விடுபடும் போது அதுக்கு அந்த ஃபோர்ஸ் கிடைக்கிறது, அது ரொம்ப நேரம் சுத்துறது. நம்ம மின்சாரத்தை சுவிட்சை நிறுத்திய அப்புறம் கூட அந்த ஃபேனு கொஞ்ச நேரம் சுத்துறது. ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஏன் சுத்துறது, மின்சாரம் தான் நிறுத்திட்டமே, இந்த ஃபேன் எப்படி சுத்துறது அப்படின்னு. அப்போ அவன் வந்து இன்னொருத்தன் அவனை விட புத்திசாலி, அவன் சொன்னா சுவிட்ச்லேருந்து ஃபேன் வரைக்கும் இருக்கிற வயர்ல மிச்சம் கொஞ்சம் மின்சாரம் இருக்கும்ல, அந்த மின்சாரம் தீர்ற வரைக்கும் இதை சுத்தும் அப்படின்னு. ஆனா அது அப்படி இல்லை, அதுக்கு இந்த மின்சாரத்துல அந்த ஃபேனுக்கு
அந்த சுற்று மாற்றல் சென்ட்ரிஃபியூகல் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அது கிடைத்த உடனே அந்த ஆற்றல் தான் அதை சுத்த வைக்கிறது, மின்சாரம் தான் சுத்த வைக்கிறது. ஆனால் அது மின்சாரம்ங்கிறது ஒன்று நின்னப்புறம் கூட இது மிச்சம் கொஞ்சம் இருக்கு, அது அதில் அது முடிகிற வரைக்கும் சுற்றிகிட்டே இருக்கும். எப்படி நம்ம இந்த கயிறில் கல்லை கட்டி இப்படி சுற்றினா வேகமாக சுற்றினா அது வந்து அப்படியே ஒரே லைனில் சுற்றும், நம்ம வேகமாக சுற்றுற வரைக்கும் சுற்றும். நம்ம ஃபோர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னா அப்படியே மெதுவாக அந்த கயிறு சுத்தலுடைய அந்த தளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படியே கீழே விழுது. நம்ம பூமியை கோளங்கள் எல்லாம் அப்படிதான் சுத்தின்னு இருக்கு, பூமி சுத்தின்னு இருக்கு, அங்கே சந்திரன் சுத்தின்னு இருக்கு. இது பூமி வந்து இப்படி சுத்துறதுனால சந்திரன் வந்து அதை சுற்றி 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 வருது. இது அழியாம குறையாம அதே அளவு இருக்கு, அதனால்தான் அந்த சந்திரன் அதே போல சுத்தின்னு அதே தூரத்துல இருக்கு. ஆனா நம்ம நம்ம பார்வைக்கு அழியாம இருக்கு, சயின்டிஸ்டுடைய பார்வைக்கு இது இந்த இந்த புவி ஆகர்ஷண சக்தி கிரகங்களுக்குள்ள இருக்கிற கவர்ச்சி அந்த அந்த ஆற்றல் அது மெதுவா குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற. அதனால ஒரு சமயம் வந்து அது எத்தனை ஆயிரம் கோடி வருஷம் கழிச்சு நடக்கும் தெரியாது. இந்த கிரகங்கள் இன்னைக்கு டைட்டா ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறால கட்டப்பட்டு வேகமா அதே தளத்துல சுத்தின்னு இருக்கு. ஆனா அந்த கயிறுடைய அந்த டைட்டா இருக்கிறது மெதுவா லூஸா இருக்கு, அப்படி கிரகங்கள் மெதுவா தளர்ந்து போகுது, சுற்றனுடைய ரேடியஸ் குறையுது. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே வேகமா ஒன்னோட ஒண்ணு இழுக்கப்பட்டு கவரப்பட்டு மோதி சுக்குநூறு ஆயிரும், எல்லா படைப்பும் அழிந்து போகும் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றான். இப்போ சயின்டிஸ்டுடைய பார்வைக்கு அது சுற்றுவது அது ஆற்றல் குறைவது தெரியுது, ஆனா நம்ம பார்வைக்கு தெரியல, நம்ம நிரந்தரமா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும். இமாலய மலைய ஒரு வருஷத்துக்கு ஒரு மைக்ரோ ஒரு மில்லி மீட்டர் தூரத்துக்கு நகர்றதா இமாலய மலை அப்படி சொல்றாங்க. நம்ம பார்வைக்கு தெரியறதா நம்ம ரொம்ப ஆனந்தமா நிலையா இருக்குன்னு நினைச்சிருக்கோம். இது கண்ணுக்கு தெரியாத விஷயம், நம்ம கண்ணுக்கு சாதாரண கண்ணுக்கு அதுதான். இப்ப எல்லா விஷயத்திலையும் நம்ம பூமி நம்ம இப்போ நம்ம நிரந்தரமா உட்கார்ந்துருக்கோம், நான் உட்கார்ந்துருக்கேன் இந்த பலகை மேல உட்கார்ந்துருக்கேன், இந்த சுவற்றில் சாஞ்சு உட்கார்ந்துருக்கேன், நான் ஸ்திரமா இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா பூமி வந்து 20,000 அடி ஒரு செகண்ட்ல 20,000 அடி அந்த வேகத்துல சுத்தின்னு எனக்கு தெரியல அது. அதனால்தான் கிறிஸ்துவ வந்து பைபிள்ல வந்து பூமி தட்டையா இருக்கு, சூரியன் தான் காலையில உதிக்கிறது வெளியில வருது சாயங்காலம் மறைஞ்சு போறது, பூமி இடத்துல இருக்கு சூரியன் தான் பூமியை சுத்தி வருது அப்படின்னு கிறிஸ்துவ அவனுடைய அந்த காலத்துல அவனுடைய ஆற்றல்ல அவங்க சொன்ன விஷயம். அதுக்கப்புறம் கெலீலியோ வந்து இல்லை இல்லை பூமி தட்டையா இல்லை உருண்டையா இருக்கு, பூமி தான் சூரியனை சுத்தி வருது அப்படின்னு கெலீலியோ காப்பர்னிகஸ் இந்த விஞ்ஞானிகள்லாம் சொன்னாங்க. உடனே அவனை சர்ச்சில் கூப்பிட்டு இந்த மாதிரி நீ பைபிளுக்கு எதிராக சொல்ற கண்ணன் உண்டு இவனுடைய கண்ணன் உண்டுன்னு பாதிரி தண்டனை கொடுத்தான் அவனுக்கு. சர்ச்சு பைபிளுக்கு எதிராக அவநம்பிக்கையை ஏற்படுத்துறான் அப்படின்னு. நம்ம பார்வைக்கு சாதாரண மனுஷனுடைய பார்வைக்கு இவ்வளவுதான் தெரியும், ஒரு வகையா தெரியும். ஆனா அதிலேயே ஆழமா மூழ்கி இருக்கிறவனுக்கு வேறு வகையா தெரியும். இதுதான் பார்வை, நம்ம பார்வைக்கு ஏற்றபடிதான் உலகம் தெரியும். அப்போ பார்வையுடைய ஆழத்தை நம்ம மாற்றினாத்தான், பார்வையுடைய தன்மையை மாற்றினாத்தான் உலகம் வேற விதமா மாறும். பார்வையை மாத்தாம உலகம் மாறணும் மாறணும் மாறணும்னு எதிர்பார்த்தா உலகம் எப்படி மாறும்? நம்ம பார்வையை மாத்தணும், நம்முடைய மனப்பான்மையை மாத்தணும். மாத்தினா உலகம் மாறும், இல்லைன்னா உலகம் மாறவே மாறாது.
யானிஷா சர்வபூதானாம் எல்லா உயிர்களுக்கும் எது ராத்திரியோ தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி கட்டுப்பாடு உள்ளவன் ஒழுக்கம் உள்ளவன் மனசை வசைப்படுத்தியவன் ஸ்தித பிரஜன் அவன் அங்கே விழித்திருக்கிறான். உயிர்கள் எல்லாம் எது ராத்திரி என்று பார்க்கிறதோ கண்ணை மூடியிருக்கிறதோ அங்கு இவன் விழித்திருக்கிறான் விழிச்சிருக்கான். யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எஸ்யாம் ஜாகிரதி பூதானி எங்கே வந்து உயிர்கள் விழிச்சிருக்காங்களோ முழிச்சிருக்காங்களோ அங்கே இவன் கண்ணை மூடிக்கிறான். அவ்வளவுதான். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அந்த குழந்தை அந்த பெண்ணு தூர்தர்ஷன்ல இன்டர்வியூ கொடுத்த பெண்ணு எவ்வளவு அழகா சொன்ன வயலின் வாசிக்கிற பெண் அந்த ஜாலி இந்த சுகம் இந்த சுகம் வேணும்னா அந்த ஜாலிய விடணும் அந்த ஜாலி வேணும்னா இந்த சுகம் கிடைக்காது இந்த ஆனந்தம் கிடைக்காது வயலின் வாசிப்புல கிடைக்கிற ஆனந்தம் அப்படின்னு சொன்னார். இதுதான் அதுல மூழ்கி இருக்கிறவனுக்கு உடைய பார்வை மற்றவர்களுடைய பார்வை. எப்படி உன்னால இருக்க முடியறது? போர் அடிக்கலையா? இப்போ நம்ம கோப்பா இந்த என்னது கொரோனா கொரோனாவிலேயே பாருங்க வீட்டுக்குள்ள அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே விஷயம்தான் எல்லாருக்கும். ஆனா சிலர் வந்து எப்படி என்ன பண்றது போர் அடிக்கிறது முடியல உட்கார முடியல ஒரு இடத்துக்குள்ள இருக்க முடியல அலையிறது வெளியில போகணும்னு நினைக்கிறான் திருட்டுத்தனமா வெளியில போறான் போலீஸ் மிரட்டல் வாங்கிட்டு திரும்ப வந்து கத்தின்ண்டே அவனை திட்டே திரும்ப வரான் உட்கார முடியல. இது சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல ஏத்துன்ட்டு இப்ப நம்ம என்ன செய்யலாங்கிறது அடுத்த ஸ்டெப். அந்த மாதிரி யோஜனை பண்ணினவர்னா எத்தனையோ காரியங்கள்ல இறங்கினாங்க. ஒரு சிலர் புஸ்தகம் படித்தார், ஒரு சிலர் புதிய ஒரு பாஷையை கத்துனார், ஒரு சிலர் வந்து உடற்பயிற்சி ஏதோ செய்தார், ஒரு சிலர் பால்கனியில தோட்டத்தை உருவாக்கினார், சங்கீதம் கத்துண்டா ஆன்லைன்ல போயிட்டு மனப்பாடம் பண்ணின, எத்தனை விஷயங்கள் புதிய புதிய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா ரெண்டு பெண்கள் ரிட்டையர்கள் அவங்க வந்து ரெண்டு பேரும் சமையல் வேலை காலேஜ் இல்லை வேலைக்கு போக முடியல வீட்டுக்குள்ள இருக்கும் சமையல் வேலை முக்கியமான டைம் எடுக்கிறது ஆனால் கூட நிறைய நேரம் இருக்கு என்ன செய்யலாம். அப்போ பிரபலமானவர்களுடைய இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 7-8 இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இது அன்னைக்கு நிதின் கட்கரியோட இன்டர்வியூ எனக்கு அனுப்பினேன். அவங்களுக்கு அது ஆன்லைன்லயே இவர் வீட்டிலேருந்து அவர் வீட்டிலேருந்து வெறும் அப்பாயின்மெண்ட் விட்டு போன்ல பேசிக்கிட்டேன். அதே ஒரு சிலர் என்ன பண்ணினான் தூக்கத்திலேயே கழிச்சேன். 10 வரைக்கும் தூங்குறது 11 வரைக்கும் தூங்குறது எழுந்து என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லையே ஸ்கூலுக்கு போக வேண்டாம் காலேஜ் போக வேண்டாம் அப்போ தூக்கத்தில் கழிச்சாங்க. நேரம் போச்சு அதே 8 போயிடுச்சு எல்லாருக்கும் போச்சு. ஆனால் இவருடைய உலகம் மாறிப்போச்சு அந்த 8 ஏன்னா இவர் வேற ஏதோ செய்தார். அவருடைய உலகம் மாறவே இல்லை அப்படியே இருக்கு இன்னுமே கெட்டு போச்சு. நாளைக்கு ஸ்கூல் திறந்தால் இவருக்கு திரும்ப காலம்பரை சீக்கிரமாக எழுந்து குளித்து சாப்பிட்டுட்டு பையெல்லாம் அடுக்கி ஸ்கூலுக்கு போகணும். இது அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் 2-3 ஆன்லைன்னு ஏதோ உட்காந்துக்கிறான் தண்டை கடனுக்கு அந்த டிவி மொபைல் முன்னால் ஆன்லைன் அப்படின்னு. எல்லாருக்கும் அதே
நிலைதான் சூழ்நிலை. ஆனா ஒவ்வொருத்தருடைய பார்வை அவரவர் மனப்பான்மை உள்ள இருக்கிறதுக்கு தந்தாப்புல அவரவர் அதை பார்க்கிறோம். அதுல இருந்து அவரவர் ஒரு முடிவெடுக்கிறோம். அந்த முடிவுப்படி அவரவர் நடக்கும். நம்ம முடிவெடுத்து நாம செய்தா நம்ம உயர்வோம். அப்படியே நம்ம கையை விட்டு அது நம்மளை அடிச்சுட்டு போக அனுமதிச்சா எது அடிச்சுன்னு போகும்? நம்மள சோம்பல், தூக்கம், தள்ளி போடுற தன்மை, மடித்துயில், இவை நாங்கும் மறவி நெடுநீர் மறவி மடி துயில் இவை நான்கும் கெடுநீரான் காமக்கலன் அப்படின்னு திருவள்ளுவர் பாடுற. நான் கெட்டு போகணும், நான் நாசமாகணும் அப்படின்னு யார் விரும்புகிறானோ அவனுக்கான கருவிகள் படகுகள் இது. எது? நெடுநீர் தள்ளி போடுறது, மறவி மறதி, மடி சோம்பல், துயில் தூக்கம், நாலு. இந்த நாளும் அவனுக்கே உருவாகிய நாலு கப்பலாம் இவனை அழைச்சின்னு போகிறதுக்கு, நாசத்தை நோக்கி அழைச்சின்னு போவது. கெடுநீரான் காமக்கலன் அப்படின்னு. அப்போ நீங்க பூமியை சும்மா விட்டா என்ன முளைக்கும்? அதுல நெல் முளைக்குமா? பூமியை சும்மா விட்டா புதரு பதறு, முள்செடி, இதுதான் முளைக்கும். நெல் முளைக்கணும்னா உழைச்சாகணும், பூமி மேல உழைக்கணும், தண்ணீரை கொண்டு வரணும், பயிரை பாதுகாக்கணும், அப்புறம் நெல் கிடைக்கும். கடுமையா உழைக்கணும், அந்த இடுப்பை வளைச்சு அந்த நாத்தை நடுறாங்க பாருங்க மணிக்கணக்கா. நம்ம வீட்டுல அம்மா வந்து கோலம் போடுவா, பெரிய கோலம், இடுப்பை வளைச்சு. இப்ப மாதிரி உட்கார்ந்து குத்திட்டு உட்கார்ந்து இல்லாம கோலம் கிடையாது, இடுப்பை வளைச்சு வளைத்த நிலையிலேயே ஃபுல் கோலத்தை முடிப்பார். 75 வயசு வரைக்கும், சாகர கொஞ்ச நாள் முன்னாள் வரைக்கும் கடுமையான உழைப்பு. நல்லது உருவாகணும் அப்படின்னா கடுமையான உழைப்பு வேணும், தானா உருவாகாது. நடக்கட்டும் அப்படின்னு விட்டா இந்த மாதிரி காரியம்தான், இதுதான் நம்மளை தள்ளிட்டு போகும். தூக்கத்து தூக்கம் பழக்கமாயிடும். போதை சிகரெட்டு பிடிக்கிறது எவ்வளவு சுலபமா இருக்கு, ஆனா அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா பெரிய முயற்சி பண்ணணும், பெரிய உறுதி வேணும். அப்படி இது இது பார்வை. அந்த பார்வை நமக்குள்ள இருக்கு, மனப்பான்மை. அது நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும். உலகத்தை எல்லாம் கரெக்ஷன் பண்ண முடியாது, உலகத்தை மாற்றவே முடியாது, அது பாட்டுக்கு தன்னுடைய வேகத்துல போகும். நம்ம பார்வையை மாற்றணும். அந்த பார்வை தான் இங்க சொல்றேன், ஸ்தித பிரஜனுடைய பார்வை. இங்க சாதாரண மற்ற எல்லோருடைய பார்வை, யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிருதி சம்யமி யஸ்யாம் ஜாகிருதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹி. இந்த முனிவன் அதை ராத்திரியாக பார்க்கிறான். அப்படி நம்ம இருந்தாதான் நாம உயர முடியும். அதுதான் ஸ்தித பிரஜன். நமக்கு உயர்வை தடுப்பதே இந்த புத்தி தடுமாற்றம் தான். ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா பணம் அனுப்புறாரு, இவன் வந்து அந்த ஃபீஸை வெத்து செலவுல செலவழிக்கிறான் அப்படின்னா உயர்வதில் எங்க? அப்புறம் சரியா டியூஷன் படிக்காம காலேஜில் குறைவான மார்க்கை வாங்கி வாழ்க்கை முழுக்க வருந்தி தப்பு பண்ணிட்டோன்னு வருந்தினா கூட மாற்றம் உண்டு. அது தள்ளிட்டு போறது அவன் அப்படியே வாழ்க்கை. அம்மாவுக்கு மருந்து வாங்க போனவன் அங்க ஏதோ கூட்டமா இருக்கேன்னு எட்டி பாக்குறான், மெதுவா அந்த கூட்டத்துல ஏதோ பாம்பு விளையாட்டு நடந்துட்டு இருக்கு, சீட்டாட்டம் நடந்துட்டு இருக்கு, அந்த பணத்தை அதுல வைக்கிறான். 2 மணி நேரம் அங்கேயே பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வருது,
அம்மா உடம்பு சரியெல்லாம் படுத்திருக்கிறா, மருந்து வாங்கி கிளம்பினோம். கவனம் மாறி போச்சு, வாழ்க்கையே மாறி போச்சு. இதுல கரெக்ஷன் எங்க? சீட்டாட்டம் நடத்துற ஆளு அங்க வந்து பாம்பு வித்தியா காட்டுற ஆளு, அவன் மேல தப்பா? நம்ம பார்வை அவ்வளவுதான். நான் எதுக்காக கிளம்பினேன் அந்த திசையில நம்ம உறுதியா போகணும். வழியில கவர்ச்சிகள் எல்லாம் வரும். இந்த குளக்கட்டை அப்படின்னு ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். மாமியார் வீட்டுக்கு போறேன், குளக்கட்டை பண்ணி கொடுக்குற, அதை சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே, தன்னுடைய வீட்டில் சொல்லி இதை வந்து செய்ய சொல்லணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு பேர் என்னங்கிறான், குளக்கட்டை அப்படின்னு மாமியார் சொல்கிறேன். அவன் அங்கிருந்து வீட்டுக்கு வரான், குளக்கட்டை 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 குளக்கட்டைன்னு சொல்லிகிட்டே வரான். நடுவில் ஒரு வாய்க்கால் சின்ன தண்ணி இருக்கு, அதை தாண்டான், இந்த பாருன்னு விழுறான். வார்த்தை மாறி போயிடுது, ஐயோ அப்படின்னு இதை சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த குளக்கட்டை மறந்து போயிடுது. திரும்ப திரும்ப நினைக்க முயற்சி பண்ணுறான், இந்த ஐயோ தான் நினைப்பு வருது. வீட்டுக்கு போய் எனக்கு ஐயோ பண்ணி கொடுங்கிறான், அவளுக்கு புரியவே இல்லை என்ன பண்றது. அப்படியே செஞ்சுட்டு இவன் கோபம் வளர்றது, அந்த கோபத்துல பாத்திரம் உருள்றது, அதுல இவனுடைய நெத்தியில முளைச்சு போச்சு. என்ன இது, குளக்கட்டை மாதிரி வேங்கிருக்கு அப்படின்னு அவன் சொன்ன. குளக்கட்டை குளக்கட்டை அப்படிங்கிறான். டைவர்ஸ், பார்வை மாறணும், நமக்குள்ள மாறணும், நமக்குள்ளதான் மாற்றம் வரணும். இல்லைன்னா இப்படித்தான் அடிச்சுன்னு போகும் சுற்றி இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கான முயற்சி அது ரொம்ப கடினமான முயற்சி. அப்போ கடைசியில் 6வது அத்தியாயத்தில் அவன் கேட்குறான், இந்த மனசை கட்டுப்படுத்துவது காற்றை கூட கையில் பிடிச்சிடலாம் போல இருக்கு, மனசை கட்டுப்படுத்துவது கஷ்டமா இருக்கே கிருஷ்ணா அப்படின்ன போது அவன் ரெண்டு ரகசியம் சொல்றான். ஒன்னு அபியாசம், ரெண்டாவது வைராக்கியம். வைராக்கியம் அப்படின்னா பற்று வைக்காமல், எமோஷன் ஆகாமல், அபியாசம் பயிற்சி. பயிற்சினா என்ன? ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சா அது பயிற்சி இல்லை, ஆயிரக்கணக்கான தடவை செய்யணும், அப்பதான் பயிற்சி. ஆயிரக்கணக்கான தடவை செய்யணும், போரடிக்காம, தடம் மாறி போகாம. அப்போ அந்த உறுதி வளரும், அப்போ உயர்ந்த பல காரியங்களை சாதிக்க முடியும், உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். நிறைய பேரை நம்ம பார்க்குறோம், அப்துல் கலாம் அப்படின்னு சொல்றோம், ஆனா அவர் பாருங்க, ருத்ரம் அதுவும் புருஷ சூக்தம் அதையும் மனப்பாடம் பண்ணியிருந்தார், வீணை வாசிக்கிறத கத்துருந்த சயின்டிஸ்டும் ஆனார், அரசியல்ல அப்புறம் பிரசிடென்ட் ஆனார், தேசத்துடைய பிரசிடென்ட். நான் என்னுடைய மனோமய கோஷம்ங்கிற ஒரு புக்கை வந்து அவருக்கு அனுப்பி வச்சு, ரெண்டு காப்பி அனுப்பி வச்சு. எனக்கு அவர் எங்க இருக்காரு, ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லி, அவ்வளவுதான், இதுதான் நான் போட்டேன், ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லி போஸ்டில் அனுப்பினேன். அப்புறம் அவர்கிட்டேருந்து ஒன்றும் இதெல்லாம் வரல, நானும் என்னுடைய வேலையில் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது, அவரே கைப்பட எழுதிய லெட்டர், கையே இங்கில் கையெழுத்து போட்ட லெட்டர், ஸ்டாண்டர்டான லெட்டரில், உங்கள் புஸ்தகம் கிடைத்தது, நான் அதை படித்தேன், சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள் அப்படின்னு ஸ்டாண்டர்டாக பிரிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க, யாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு போட்டுடுவாங்க. அப்படி இல்லை, என்னுடைய புஸ்தகத்தில் இருக்கிற ரெண்டு விஷயத்தை அவர் எழுதுறாரு, அந்த 105வது பக்கத்தில் இருக்கிற இந்த கருத்து அப்படின்னு அதை எழுதி, இது ரொம்ப மனசுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு ரெண்டு விஷயத்தை எழுதுறாரு. அப்படின்னா அதை படிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வருதக்கூடிய ஒரு நபர், எவனோ ரோட்ல போறவன் அனுப்பி ஒரு புஸ்தகத்தை படிச்சு அவனை மதித்து திரும்பிக்கிட்ட அவருக்கு பதில் எழுதின, எனக்கு அந்த பதில் வந்தது அவர்கிட்ட.
இது உயர்ந்தவனுடைய பார்வை, அவனால முடியும். ஆனா சாதாரண ஆளு எங்க டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். எல்லாத்துக்கும் எது கேட்டாலும் டைமே இல்லை, டைமே இல்லை. இப்போ இதுலயே பாருங்க, எத்தனை பேர் நான் கலந்துக்கிறேன்னு பேரை கொடுத்தாங்க. நான் வந்து கட்டாயமா யாரையும் போட மாட்டேன், நீங்க பேரை கொடுங்க. ஆனா வந்து ஒரு சிலர் தான் கலந்துக்கிறோம், மற்ற எல்லாருக்கும் இருக்கிற பலகீனம் தான். காலம்பரை எழுந்தா இப்போ ரொம்ப குளிரா இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். டெய்லி வரும், டெய்லி டெய்லி. பத்து நாள் கண்ணை முழிச்சுட்டோம்னா தானே முழிப்பு வரும், நம்ம சுறுசுறுப்பாயிருவோம்னு அது கணக்கே இல்லை. அது பாட்டுக்கு வாசல்லையே காத்துருக்கும் இவனை கண்டு பிடிக்க. ஒரு நாள் இவனுக்குள்ள பலவீனம் வந்தா அது அப்படியே தாவி இவன் மேல ஏறி உட்காந்துடும். இத்தனை வருஷம் பழக்கம், ஆனா இவ்வளவு சீக்கிரமா கெட்டு போறது. ஒரே ஒரு செகண்ட் பார்வை மாறினா போதும். ரொம்ப விழிப்போட இருக்கணும், ரொம்ப கடுமையா இருக்கணும், அப்பதான் நம்ம நம்ம திசையில நாம போக முடியும். அப்படி ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதை சம்பிந்தி எஸ்யாம் ஜாகிரதை பூதானி சானிஷா பசியத்தோமே. நம்ம மனப்பாடம் செய்ய வேண்டிய சில ஃபார்முலா ஸ்லோகங்கள்ல அது இது ஒண்ணு. சலோ யாரு முதல்ல வரீங்க? வினோதா நீங்க பாடுங்க. பரமும் இருக்கிறா, ஐபோன் இருக்கு. அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஆடப்போட கண்ணையா விளையாடப்போட ஆடப்போட கண்ணையா விளையாடப்போட நீயான குழலெடுத்து ஊதப்போட குழலெடுத்து பூத போடா ஆயர்பாடி மாட்டையெல்லாம் மூட்டியே போடா ஆயர்பாடி மாட்டையெல்லாம் மூட்டியே போடா நீ புள்ளா குழலெடுத்து ஊத போடா நீ புள்ளா குழலெடுத்து ஊத போடா அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் நம்ம வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் எங்கும் இருக்க நம்ம வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் எங்கும் இருக்க நீ அடுத்த வீட்டில் பால் தயிர் வெண்ணெய் ஏண்டா குடித்தாய் நடத்த வீட்டில் பார்த்தை வெண்ணை ஏண்டா குடித்தா மங்கையர்கள் சொல்வதெல்லாம் சுத்த பொய்யம்மா மங்கையர்கள் சொல்வதெல்லாம் சுத்த பொய்யம்மா இந்த மாயக்கண்ணன் சொல்வதொன்றே உண்மைதானம்மா இந்த மாயக்கண்ணன் சொல்வதொன்றே உண்மைதானம்மா அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் அடிக்க வாரக அம்மா பிடிக்க வாரக அடிக்க வாரக அம்மா பிடிக்க வாரக என்னை அடித்து பிடித்து தூணில் கட்டி உதைக்க வாராக என்னை அடித்து பிடித்து தூணில் கட்டி உதைக்க வாராக ஒன்றும் அறியேன் தாயை ஏதும் அறியேன் ஒன்றும் அறியேன் தாயை ஏதும் அறியேன் பாலகன் நான் என்பதான் நான் சூதும் அறியேன் பாலகன் நான் என்பதான் நான் சூதும் அறியேன்
அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் எப்ப காண்பேன் ஐயா எப்ப காண்பேன் எப்ப காண்பேன் ஐயா எப்ப காண்பே ஐயா உன் பொன்னடியை எப்ப காண்பே ஐயா உன் பொன்னடியை எப்ப காண்பே கண்டு கொண்டேன் ஐயா கண்டு கொண்டே கண்டு கொண்டேன் ஐயா கண்டு கொண்டே ஐயா உன் பொன்னடியை கண்டு கொண்டே ஐயா உன் பொன்னடியை கண்டு கொண்டே அச்சுதம் கேசவம் கிருஷ்ணம் கோவிந்தம் ஸ்ரீ கோவிந்த கோவிந்த ராதே வல்லபம் மங்கள துங்கனிதந்தன சந்திரதுரந்தன துங்கதராதிபதே மாதவ கௌரவ சனமணி நோபுர மதகதனான சுராதிபதே அங்கித சந்தன ஹனுப வசங்குண வஞ்சன ரோஷித நயனபதே ஹரிஹரி மாதவ மங்குதன ஜயானகரும்பு விபாகபதே மங்கள துங்கனிரந்தர சந்திரபுரந்தர மங்களராதிபதே மாதவ கௌரவ சனமணி மரகதானசுராதிபதே பங்கித சந்தன அனுபவ சங்குண அஞ்சன ரோஷித நயனபதே ஹரிஹரி மாதவ மங்குதன ஜயானகரும்பு விபாகபதே எவ்வளவு அழகா செட் பண்ணிருக்காங்க பாருங்க நாட்டியத்தை ரொம்ப அழகா இருக்கு ோஷண தோஷித ஹரிஹரி நாம சுதாயி
ಹರಿಹರಿ ಮಾಧವ ಮಧುಸೂದನಯಾಣಗದೊಂದು ವಿಭಾಗ್ಯವತಿ ಭದ್ರ ವಿಚಿತ್ರ ಚರಿತ್ರ ಭದ್ರ ಸುಮಿತ್ರ ಸುಮಿತ್ರ ಸುಮಿತ್ರಪತಿ ಭಾವಿತ ಲೋಕಚರಾಚರ ಪಾಲನ ಪಾದಯುಗಣ ಕರುಣಾನಂದನೆ ಅಗಣಿತ ಮುನಿಗಣ ಘೋಷಣ ಘೋಷಿತ ಹರಿಹರಿ ನಾಮ ಸುದಾಸಯುತೆ ಹರಿಹರಿ ಮಾಧವ ಮಧುಸೂದನಯಾಣಗದೊಂದು ವಿಭಾಗ್ಯವತಿ ಸಾಯಂಕಾಲ ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ